வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி வானிலை சுருக்கம். கடந்த தீபாவளிக்கு முன்பு, அதாவது கடந்த தீபாவளிக்கு முன்பு மன்னார் வளைகுடா வந்து தீபாவளி என்று பாக் ஜலசந்தி அருகே வந்து தீபாவளி என்று அடுத்த நாள் பாக் ஜலசந்தியை விட்டு விலகி வடதமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திரக்கரையை அடைந்து தற்பொழுது 7ஆம் தேதி இன்றைக்கு ஆந்திரக்கரையை கடக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் கடக்காமல் ஆந்திரக்கரை அருகே நீடித்துக்கொண்டு தமிழகம், வடதமிழகம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் வகையில் அமைந்து கொண்டு வட இந்திய குளிரலையையும் கடலலையையும், அதாவது நீராவியையும் எடுத்து குளிருடன் இணைந்த மழையாக தொடர்ந்து கொடுத்து வருகிறது. இப்பொழுது வரைக்கும் சென்னை மாதவரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது நள்ளிரவிலிருந்து. ஆக இது சாதாரண மழையே 7 சென்டிமீட்டர் மழை. இன்னும் மழை பொழிவுலாம் நிறைய இருக்கிறது. இன்றைய மழை குளிர்மழையாக இருந்தாலும் விடுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி தீவிரம் குறைந்தால் தூறலாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி நகராது, தெற்கு நோக்கி வரும். தெற்கு நோக்கி வந்து அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக நாளை மாற இருக்கிற காரணத்தினால, தாழ்வு பகுதியாக மாற இருக்கிற காரணத்தினால, அந்த தாழ்வு பகுதியோட இணைப்பை ஏற்படுத்த போகுது இந்த காற்று சுழற்சி. இது நீண்டு அந்தமானோட இணைந்து பிறகு தமிழகத்திற்கு தொடர் மழையை கொடுக்க தொடங்கும். அதன் அடிப்படையில் மழைப்பொழிவு விலகாது, இருந்து கொண்டே இருக்கும். நாளை, இன்று குளிர்மழை என்பது நாளை வடகிழக்கு பருவக்காற்றோட இணைந்த மழையாக, கடல் நீராவி எடுத்து வரும் மழையாக குளிர் குறைந்து மழைப்பொழிவு கூடி மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் விட்டுவிட்டு கனமாக. நாளையிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை மழைப்பொழிவு உண்டு. வடகிழக்கு பருவமழை, நேற்று பெய்த மழை தென் மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி சென்று அந்த நிகழ்வுக்கு சென்ற காற்று இப்போ வடகிழக்கு காற்று உள்ளே ஃபோர்ஸாக நுழையும். வடகிழக்கு காற்று நுழைஞ்சி தமிழகம் வந்து இலங்கை வந்து அந்தமான் போகும் தீவிரமடைவதற்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இதனால் மழைப்பொழிவு தொடரும். நாளை 8ஆம் தேதி விட 9ஆம் தேதி மழைப்பொழிவு கூடும். 9 விட 10 கூடி இருக்கும். 10 விட 11, 12, 13 கன மிக கனமழை இருக்கிறது தமிழகம் எங்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வானது தீவிரத்தன்மை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு பெருசாக அதற்கு மேலே போகாது. காற்று அச்சுறுத்தல் ஏதும் இருக்கு, காற்று அச்சம் வேண்டாம். ஆனால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். கரை கடக்கும் இடம் வந்து கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில தான், இந்த மழைப்பொழிவு, இந்த நிகழ்வானது நுழையும். இதன் காரணமாக மழைப்பொழிவு வரக்கூடிய 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால், அதாவது இந்த நிகழ்வு உள்ளே சென்று அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கும். அடுத்த நிகழ்வு 17ஆம் தேதி தமிழக கரை ஒட்டி வந்துடும். அரபிக்கடல் ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றுமாக இருந்து கொண்டு தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளா, இலங்கை எங்குமே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும். ஆக 19ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த 2 நிகழ்வுகளால் இருக்கிறது. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு 20, 21, 22, 23 இடைவெளி இருக்கிறது. கண்டிப்பாக 21, 22 கண்டிப்பாக இடைவெளி இருக்கும். அதற்கப்புறம் 24லேருந்து அடுத்த நிகழ்வு, அது மண்டலம் டெல்டாவிற்கு வரக்கூடியது. வட இலங்கை வந்து டெல்டாவிற்கு வரும்பொழுது டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்களும் அதிக மழை தரும். எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும். டெல்டாவுக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களும் அதிக மழை தரும். அது 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி ஒரு நிகழ்வும், டிசம்பர் 1லிருந்து 4 ஒரு நிகழ்வுமா வந்து சிறப்பான மழையை கொடுக்க இருக்கிறது. நல்ல மழை இருக்கிறது, நமக்கு தேவை. மழையை எதிர்நோக்கி ஏங்கி இருக்காமல் மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது என்ற மனதில் கொண்டு நாம் வடியை விட்டுத்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அடிப்படையிலேயே எல்லாம் நடக்க இருக்கிறது. ஆகவே வடி விடுவதற்கு வடிகால்களை மட்டும் சரி செய்வோம், முன்னெச்சரிக்கையாக இருப்போம். வானிலையுடன் கண்டிப்பாக முழுமையாக கேட்டு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற விவசாயிகளுக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையை அறிமுகப்படுத்துங்கள். துல்லியத்தன்மை இதற்கு மேல் யாரால் கொடுக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் ஜனவரி வரைக்கும் வேணாலும் மழை நிகழ்வுகளை படம் வரைந்து உங்களுக்கு வழங்கலாம். ஆனால் இப்படி வழங்குவதுதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறது, அடுத்த நிகழ்வு பார்க்க வருவதில்லை. ஆக மாறுதல் அறிய வர வேண்டும். சிறு சிறு நிகழ்வுகள் மாறுதலுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், மழைநீரை சேகரிக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.